ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடாய் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாம்பார் பொடி, அப்படி இல்லைனா குழம்பு மிளகாய் தூள், அப்படி இல்லைன்னா அது நம்ம மல்டிபர்பஸ் பவுடர்னு கூட சொல்லிக்கலாம். இந்த ஒரு பொடி இருந்தால் போதும், நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், புளி குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், காரக்குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், குருமாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரசத்தில் கூட ஒரு சின்ன சிட்டிகை போட்டு கூட நம்ம ரசம் வச்சாலும் நல்லாயிருக்கும். பொரியல், வறுவல், எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு மிளகாய் பொடியை நம்ம எப்படி அரைக்கிறது, கரெக்டான மெஷர்மெண்ட் என்ன, எப்படி காய வச்சு எந்த மாதிரி அரைக்கணும் அப்படின்ற ப்ரொசீஜரை பார்க்கலாம் வாங்க. இப்போ சாம்பார் பொடி எப்படி செய்கிறது அப்படின்றதுக்கான அளவுகள் சொல்ல போகிறேன். ஒரு குண்டு மிளகாய் 1.5 கிலோ எடுத்துக்கோங்க. நீட்டு மிளகாய் வந்து 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. குண்டு மிளகாய் மட்டுமே நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா காரம் நிறைய இருக்குமே தவிர கலரே இருக்காது. நீட்டு மிளகாவே மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கலர் ஜாஸ்தியாக இருக்குமே தவிர காரம் இருக்காது. அதனால் 1/2 கிலோ மிளகாய் குண்டு மிளகாய் எடுத்துக்கோங்க, 1/2 கிலோ நீட்டு மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே 2 கிலோக்கானது. 2 கிலோ தனியாக எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் மிளகாய் ரெண்டும் சேர்த்தா 2 கிலோ, தனியா ரெண்டும் சேர்த்தா 2 கிலோ. 2 கிலோ மிளகாய் தனியாக்கு 200 கிராம் ஜீரகம் எடுத்துக்கோங்க. 100 கிராம் வெந்தயம், 200 கிராம் மிளகு, 200 கிராம் கடலைப்பருப்பு, 200 கிராம் துவரம் பருப்பு, 100 கிராம் வந்து நீட்டு மஞ்சள், இந்த மாதிரி இருக்கிற நீட்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க, விரல் மஞ்சள்னு சொல்லுவாங்க. 100 கிராம் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நல்ல வாசமாக இருக்கும். 200 கிராம் அரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன அரிசி வேணால் எடுத்துக்கலாம், பச்சை அரிசி, புழுக்கல் அரிசி, எது வேணால் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு வாங்கி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா காய வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே சொல்லியிருக்க எல்லா பொருளுமே 2 கிலோ மிளகாக்கும் 2 கிலோ தனியாக்கும் ஆகிற அளவு. இப்போ நீங்கள் 1 கிலோ மிளகாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சாமான் எல்லாத்தையுமே அதுக்கேற்ற மாதிரி பாதியாக குறைச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே 2 நாள் நல்ல ஒரு துணி இல்லைன்னா ஒரு கவரை போட்டு நல்லா பரப்பி வச்சு வெயில காய வைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 6 மாதம் வரைக்கும் வெளியே வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே சப்போஸ் 1 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இதை போய் நம்ம நல்ல வெயிலில் காய வைக்கலாம். நல்லா இந்த மாதிரி வெயிலில் பரப்பி காய வைங்க, அப்போ தான் நல்லா காயும். ரெண்டாவது நாளும் இந்த மாதிரி நல்லா வெயிலில் காய வைங்க. நல்லா இந்த மிளகாவை வந்து உடைக்க வர்ற அளவுக்கு காய வைக்கணும். ஒரே நாள்லேயே நல்ல வெயில் காய்ஞ்சிச்சின்னா 1 நாளோடய எடுத்துக்கலாம், இல்லைன்னா 2 டேஸ்க்கு வெயிலில் காய வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தனியா வந்து நல்லா இந்த மாதிரி உடையிற மாதிரி காயணும். அந்த மாதிரி இந்த மிளகா பார்த்திங்கன்னா இப்படி நல்லா உடையிற மாதிரி காயணும். இந்த டைமில் நம்ம அரைச்சிக்கலாம். கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொடியாகிற மாதிரி காயணும். இந்த மாதிரி உடையணும். ஒரு 2 நாள் வெயிலில் நல்லா காய வச்சுட்ட உடனே
இந்த மிளகாவையும் தனியாவையும் நல்லா மெஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. நான் இப்போ நான் 2 கிலோ எல்லாத்தையும் 2 கிலோ மிளகா 2 கிலோ தனியாக எடுத்துருக்கிறதுனால மெஷினில் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ மிளகாவும் 1/2 கிலோ தனியாவும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மிச்ச சாமான்லாம் நான் 200 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மிளகு, ஜீரகம், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் 50 கிராம் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு வீட்டிலையே அரைச்சிக்கலாம். இப்போது இந்த மாதிரி இந்த மிஷினில் அரைக்கும் போது நல்லா ஒரு 3-4 தடவை வந்து அந்த பவுடரை ரிப்பீட்டடாக அரைச்சி நல்ல ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பவுடரை வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியும். அங்கேவே இந்த மாதிரி நல்லா காய வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ்க்கு என்னுடைய கடாய் கிச்சன் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.